வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம இப்போ நம்மளோட கேதார்நாத் ட்ரிப்பில் இருக்கோங்க. இப்போ தான் ஜஸ்ட் டெல்லி வந்து இறங்கணும், ஹசரத் நிசாமுதீனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி ஹரித்வார் போய் ஹரித்வாரில் ஈவினிங் அந்த கங்கா ஆர்த்தியில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நைட் ஸ்டே பண்ணி நாளை காலையில் ஹரித்வார்லேயே நம்மளோட கேதார்நாத் அந்த ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிங்க, இன்றைக்கி போயிட்டு ஜாலியாக கங்கா ஆர்த்தி பார்க்கலாம். போகிறவர்கள் என்ன நடக்குதோ அப்படியே சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க, ஆரம்பிக்கலாங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ப்ரோ இந்த கேதார்நாத்துக்கு இப்படி தான் போகிறது, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ரஃப் ஐட்னரி பார்த்துடலாமாங்க வித்து பட்ஜெட்டோட. நீங்கள் ஒரு 6000 ரூபாய் கையில் இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் இந்த கேதார்நாத் போயிட்டு வந்துடலாங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நடக்க முடியவங்களுக்கு மட்டும்தான், இந்த குதிரையில் போகிறவங்க அது யாருக்குமே இந்த பட்ஜெட் வந்து வராது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நேராக டெல்லிக்கோ ட்ரெயின் டிக்கெட்டை போட்டிருக்கங்க. சென்னையிலேருந்து டெல்லிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் 800 ரூபாய் போயிட்டு உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு செலவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 4500 ரூபாய் செலவாயிடுச்சு. சோன் பிரயாக்லேருந்து டாக்ஸி ஆப்ரேட் பண்ணுவாங்க. எங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி குண்டு. அந்த கௌரி குண்டுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த கௌரி குண்டு பாயிண்ட்டுக்கு வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு டாக்ஸி வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் நடந்து போகணும். நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் நைட் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். நீங்க பட்ஜெட்ல பண்றதா இருந்தா நீங்க கேதார்நாத்ல ஸ்டே பண்ண கூடாதுங்க, ஏன்னா அங்க செம்ம காஸ்ட்லி அகாமடேஷன்ஸ்லாம். கேதார்நாத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சில கிராமத்துல டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க, அங்க வந்து உங்களுக்கு 200-500 ரூபாய் வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விளாக்ஸ்ல நீங்க டீடைல்டா பாப்பீங்க, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ஒரு 6000 ரூபாய் இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு பட்ஜெட்டில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். பட் இந்த 6000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க பட்ஜெட்டு. கேதார்நாத்தில் உங்களுக்கு என்ன வேணால் செலவு வரலாம், ஏன்னா அங்கே வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாம் செம்ம காஸ்ட்லி இப்போ வந்து உங்களுக்கு சீசன் டைத்தில் இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு குதிரையில் போனனாலோ ஹெலிகாப்டரில் போனனாலோ அதுக்கெல்லாம் ரொம்பவே செலவாகும், ஏன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஒன்று, அங்கே ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்கும். இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வர விளாக்ஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐட்னர் நான் எடுத்துருக்கேன். எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. இப்போ வாங்க டெல்லி வரியிலேருந்து ஹரித்வார் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த விலாகில் நம்ம கேதார்நாத்லாம் நோக்கி போயிட்டு இருக்கலாம். நம்ம இப்போ மே மாதம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் இங்கே டெல்லியில் ஒரு சரியான சம்மர் சீசனு. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூடாகவே இல்லைங்க. இந்த மே ஜூன்லாம் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், சும்மா வெயில் பட்டையை கிளப்போம், பட் என்னன்னு தெரியல, கொஞ்சம் இல்லைன்னு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேதார்நாத்தில் இப்போ ஹெவியாக ஸ்னோஃபால் நடந்துக்கிட்டு இருக்கான், அது வேறு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. தெரியல இந்த ட்ரிப் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த சஸ்பென்ஸோட நீங்களும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம பஸ் ஏறி நேராக ஹரித்வார் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதான். ஜில்லு ஜில்லு கூல் கூல் சியர்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு. எப்பயுமே இந்த நிசாமுதீன் மட்டும் ஒரு தலைவலி பிடிச்சிருந்தாங்க, கரெக்டான கனெக்டிவிட்டியே இருக்காது எங்கே போகிறதுனாலுமே. இப்போ நம்ம ISPT காஷ்மீர் கேட் போனோம், அங்கே தான் நம்மளுக்கு ஹரித்வார் பஸ் கிடைக்கும். ஸோ எந்த பஸ் வேணாலும் இங்கே நிசாமுதீன் ஏறுங்க, வெளில அவுட்ரு போனோம். நிப்பாட்டுவே அங்கே போயிட்டு போகல் அப்படின்னு ஸ்டாப்பு, அங்கேயே நம்மளுக்கு ISPT பஸ் கிடச்சிருமா. இங்கேயும் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்ஸு, ஏசி பஸ்ஸே கும்முன்னு போய்கிட்டு இருக்கும். 10 ரூபா நம்மளுக்கு டிக்கெட்டு, அம்மாக்கு ஃப்ரீ. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு பார்க்கவே. ஏதோ TMS அப்படின்னு போட்டிருக்கு, எலக்ட்ரிக் பஸ் போல் இருக்குது. மாசா இருக்குதுப்பா கண்டிப்பாக. ஏறுங்க 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 ஏறுங்க. நேராக இது வந்து நம்மளுக்கு காஷ்மீர் கேட்டு வந்து விட்டுரும். இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த டயத்தில் மழை பெய்யுறது நல்லது இல்லைங்க, நல்லதே கிடையாது. ஆத்தாடி ஆத்தா, ஓம் நம சிவாய. உள்ளே கூட போல அப்படியே நம்ம வந்து ஏரியாச்சு. ஏறி 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 ஏறி. சத்தியமாக டெல்லியில் பஸ்ஸை பிடிக்கின்றது ஒரு கட்டுப்பான ஒரு ஒர்க்குங்க. அங்கே போய் இங்கே போய் பஸ்ஸில் பொறுமையாக வந்து அங்கேருந்து 50 நிமிஷம் ட்ராவல் பண்ணி இவனுக்கிட்ட இது பண்ணி ஏறியாச்சு பஸ்ஸு. ஆனாலும் கடியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டு ஹரித்வாருக்கு.
நாங்கள் ஹைலைட் என்ன, ட்ரெயின் நம்மளுக்கு வந்து மதியம் தான், மதியம் அந்த ட்ரெயினில் போனால் ஈவினிங் ஆர்த்தி பார்க்க முடியாது, அதுக்காக தான் நாங்கள் வீணாக பஸ்ஸில் போகிறோம், இல்லை காலைல சதாப்தியில் போயிருக்கோம். வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். யூபிஎஸ்சி ஓட்ட வண்டி தான் கிடச்சிருக்கு இன்னைக்கு. யூஸ்வலாக நார்த்தில் பஸ்லேயே இருந்தீங்களா என்ன சம்பவம் நடக்குமோ அதே தாங்க. வண்டி போகுது 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 போயிட்டே இருக்குது, ஒரு இடம் இல்லைப்பா. எப்போ யூபி வண்டியில் மட்டும் ஏறுறீங்கன்னா இதான் நிலமை, ஒட்டு தேய்தே தேப்பாப்புல மணி எக்கச்சக்கமாகிடுச்சிங்க. ஒன்று எவ்வளோ நேரம் ஆகணும் தெரியல. நம்ம ஒரு மணிக்கு வண்டி ஏறணுமா, இப்போ மணி கிட்டத்தட்ட வந்து 3:45 தெரில, எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் மேப்பில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது 4 மணி நேரத்தில் போயே ரீச் ஆகிடலாம்னு சொல்லிச்சு. டிஸ்டன்ஸ் ஒன்றும் பெருசு கிடையாது தெரியுமா, less than 250 kilometers தான். ஆனால் வந்து ரேட்டு எக்கச்சக்கமாக வாங்குறானுங்க. கிட்டத்தட்ட வந்து 385 ரூபா டிக்கெட்டு, 250 kilometers உங்களுக்கு 385 ரூபா வாங்கிட்டானுங்க ரேட்டு. சரி வாங்க இப்போ தான் மொதல் பிரேக்கு போட்டிருக்கோம், ஒன்றா ரிலாக்ஸ் பண்ணலாம்டா. எப்போ குலுங்கி 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 கூப்பிட்டு வரான்யா. ஹரித்வாரம் போகிறதுக்குள்ள நவத்வாரத்துலேருந்து காற்று வந்துடும் போல இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணுங்க, நம்ம ஊர் மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி இடம் இல்லை, பெஸ்டாப்பே செம டீசெண்டாக இருக்குது. இது வந்து மீரட் ஹைவே, டெல்லி மீரட்டு அங்கே நேராக ஹரித்வார் தேராதூன் வரைக்கும் இந்த ஹைவே போகும். ஸோ ஹைவேலாம் நல்லா நீட் அண்ட் சூப்பராக இருக்குது, இடமும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இடமும் வேறு லெவலில் இருக்குது. தான் டிரைவர் அவரும் பெஸ்ட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால் அவராலையும் முடியாது, ஏன்னா வண்டி அந்த கண்டிஷனில் இருக்குல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம பஞ்சாப்லேருந்து டெல்லி வரும்போது வண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிப்பாட்டோம் பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே அதே மாதிரி தாங்க. வண்டி வந்து போட்டுட்டானா எடுக்கவே மாட்டான், ஏன்னா இங்கெல்லாம் ஆர்டர் பண்ணி பொறுமையாக தாபா ஸ்டைலில் தான் வருதா. இதே மாதிரி இங்கே உங்களுக்கு வைக்க ஏடையாகவும் செம்மையாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். எல்லாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நம்ம ஒன்றுமே அந்த குடக்கூட பாட்டு கிடையாது பாருங்க, சூப்பர் ஓய்வாக இல்லை. நம்மளும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பீஸ்ஃபுல்லாக வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு, எல்லாம் வரட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். நல்லா ஓய்வானா இவங்க ஊரில் ஹைலைட்டே இது தான், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. இது பேர் வெஜ் பிரியாணி, இதுக்கு பேர் வெஜ் புலவ், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பன்னீர் போட்டிருப்பான், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான் போய் கங்கையில் ஒரு கும்பல் ஒரு குளியில் போடலான்னு பார்த்தா எப்போ போய் சேருவான்னு தெரில. என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள், ஓகே. எனக்கு இருக்குது ஒரே ஒரு கேள்வி தான், எப்போ தாண்டா நீ போய் சேர்ப்பேன், வண்டி ஏறி கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுடா, 210 கிலோமீட்டர் போகிறதுக்காக எப்படி அப்படின்னு இருக்கு. நம்ம நிறைய கேள்விப்படுவோம் மக்களே, ரூர்க்கி ரூர்க்கி ரூர்க்கின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த ஊர், இதான் ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி. இங்கே டேராடூனுக்கு ஒரு பைபாஸ் போய்டும், நம்ம ஹரித்வார் போய் ஒரு டேராடூன் ரூட்டு போவோம். ஸோ இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான், மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1/2 hour போயிடலான்னு பார்க்குறேன். ஆர்த்தி டைம் வேறு ஆகிடுச்சிங்க, அதான் வந்து டென்ஷன் ஆகுது, ஆர்த்திக்கு மட்டும் லேட் ஆச்சு இல்லை அவ்வளோ வேண்டாம். ஸோ நார்த்தில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ட்ரெயினே ப்ரிஃபர் பண்ணுங்க, பஸ் ஏறினீங்கன்னா போகும் 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 போயிட்டே தான் இருக்கும். இதுதான் ஒரு நல்ல விஷயங்க, மணி கிட்டத்தட்ட 7:30 நம்ம ஒன்றும் இருக்கவே இல்லை. இப்போ நேரம் நம்ம ஆர்த்திக்கு தான் போகிறோம், பூரா பேக் எடுத்துக்கு ரூம் கூட செக் இன் பண்ண டைம் இல்லை, நேரம் ஆர்த்திக்கு போனால் தான் பார்த்துட்டு நாளை காலைல 6:00 இங்கே நம்ம கிளம்பி ஆகணும். வாங்க அப்படியே போவோம். ஒரு தடவை நீங்களாக வந்தீங்கன்னா எப்படி வந்து இந்த யாத்ரா போகிறது அப்படின்னு பார்த்துடலாமா, தெல்ல தெளிவா ஈஸிங்க. நீங்கள் வந்து இங்கே இறங்குறது ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன், இல்லைனா பஸ் ஸ்டாண்டு இறவிங்க, அதுதான் உங்களுக்கு ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. ஜஸ்ட்டு ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இங்கே கண்ணா பின்னான டூர் ஏஜென்சி இருக்குங்க, யார்கிட்ட வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்டு தான். ரேட் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு யாத்திரை வச்சுருக்காங்க, ஒன்று சார்தாம் ஒன்று வந்து தோதாம். சார்தாம்ன்றது யமுனோத்ரி கங்கோத்ரி பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாத்தையும் கூட்டு போகிறது, 9 நாள் 5000 ரூபா ரேட்டு. ரெண்டாவது டூர் பார்த்தீங்கன்னா தோதாம் யாத்திராங்க, கேதார் பத்ரி மட்டும் 5 நாள் டூர், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. இது எல்லாமே வந்து இவங்க டெய்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க, டெய்லி காலையில் 7:00 கிளம்புங்க சீசன் டைமில் வண்டி. ஸோ நீங்கள் வந்து நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணிட்டு தாராளமாக இவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாவே பண்ணி தருவாங்க போல இருக்கு. ஏன்னா நான் வந்து கோவிலில் கொஞ்சம் பேர்லாம் பார்த்தோம், அவங்களாம் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வண்டி வாடகை மட்டும்தாங்க, நீங்கள் 12 பேர் கொண்டு அந்த டெம்போ ட்ராவலரில் போகிறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். மிச்சப்படி சாப்பாடு அக்காமடேஷன் இது எதுவுமே வராது, ஓகேவா. அக்காமடேஷன் மினிமம் வந்து ரூம், ஒரு ரூம் வந்து 1000 ரூபாலேருந்து ஆரம்பித்து 5000 ரூபா வரைக்கும் போகும். ஏன்னா சீசன் டைமில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும், நீங்கள் அடுத்தடுத்த விளாக்ஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து ஃபுட்டு, ஃபுட்டு எல்லா இடத்துலையுமே சரி காஸ்ட்லிங்க, நீங்கள் அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டு தான் வரணும்.
பாருங்க எப்படி வந்து நீங்க ஜாலியா போலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க போற இந்த உத்தராகண்ட் டூரிசம் கவர்மெண்ட் இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் லைனா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு பட்ஜெட்டா போறதுக்கு வழி சொல்லிட்டேன். 5000 ரூபா தான் வந்து உங்களுக்கு 9 நாள் கொண்ட சார்தாம் யாத்ரா போறதுக்கு. தோதாம்னா 5 நாள் 3200 ரூபா. ஆப்போசிட்டில் தான் இருக்குது, வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாங்க, நேராக வெளில வாங்க. இந்த மாதிரி 20 ரூபா 20 ரூபா இஆட்டோ இருக்கும், ஹரிக்கு பேரி அப்படின்னு அவங்களே போட்டு போயிட்டு வந்தாங்க. ஆர்த்தி பாயிண்ட் அதுதான், நல்லா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வரும், ஏற்றிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு 6:30 ஸ்டார்ட் ஆகிடும். உடனே ஆல்ரெடி 7 ஆக போய் நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக நடந்தே போகலாங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக கங்கைக்கரை ஓரத்தில். கொஞ்சம் வேகமாக போகிறதால மணி ஆகுது. ஜெய் மா கங்கா. இந்த நேராக இருக்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு ஆர்த்தி நடக்கும். நம்ம தாண்டி இந்த கரை ஓரமாகவே அப்படியே போவோம். இன்னும் வேகமாக ஓடுது பாருங்கள் கங்கா, இங்கே ஆத்தாடி அப்படின்னு இருக்கு. நம்ம இதில் தான் இறங்கி குளிக்க போகிறோம், கண்டிப்பாக குளிச்சு ஆகணும். ரொம்ப நாளாச்சு கங்கையில் குளிச்சு. ஹரித்வாரில் நீங்கள் ஒன்றும் முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னால, அங்கே மலை மேலே ஒரு கோயில் இருக்குங்க, மனசதேவி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பாட்டி அப்பா அம்மா கூட அவங்கலாம் போயிருக்காங்க நான். அதுக்கு உங்களுக்கு ரோப்வேவே போகும், அதாவது வந்து வின்ஸே போகும். நேராக மேலே போயிட்டீங்கன்னா அங்கேயிருந்து உங்களுக்கு ஹரித்வாரோட வியூ செம்ம சூப்பராக தெரியும். அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு கோவில், அதான் மானசா தேவி கோவில். ஸோ நீங்கள் ஹரித்வார் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோவிலை. நம்மளுக்கு இப்போ கண்டிப்பாக டைம் இருக்காது, லாஸ்ட் டைம் வரும்போது டைம் இல்லை. நான் மானசாமா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன். ஒரு ஃபேமிலி ட்ரிப்பை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணுங்க. எல்லாருக்கையிலையும் பேக் இருக்குது, பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தூக்கி ஆகணும்ல. ரூம் செக்இன் மட்டும் வந்து அவ்வளோ பிரச்சனையே இல்லை. எங்கே ஆர்த்திக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு நேராக ஓடி போயிட்டுருக்கோமா, அதனால தான் இம்புட்டு லக்கேஜும் தூக்கிட்டு நடக்கணும். ஃபைனலி கங்கையில் ஒரு முங்கு முங்கி இருந்துருச்சா எல்லா வழியும் போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கங்கையில் குளிக்கணுன்னால அதுக்கு பெஸ்ட்டு லொக்கேஷன் ஹரித்வார் தானே சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து தண்ணி கொஞ்சம் வந்து நல்லா பெருசாக ஓடும், கிளியராக ஓடும், குளிக்கிற வசதி இருக்கும், முக்கியமான விஷயம் க்ளீனாக இருக்கும். இதே முன்னாடி ரிஷிகேஷில் குளிக்கிறது கஷ்டம், ஏன்னா அங்கே வந்து பாறை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி படித்தர பெருசாக இருக்காது. அதே மாதிரி காசியில் குளிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ அசுத்தமாக இருக்கும் கங்கை. ஸோ உங்களுக்கு கங்கையில் குளிக்கணுன்னா த பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி லொக்கேஷன் இஸ் ஹரித்வாருங்க. இன்னமாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே தண்ணி சம ஸ்பீடாக போகும், பிடிச்சிக்கிட்டு தான் குளிக்கணும். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக எங்கள் நைனா வந்து அவ்வளோ தூரம் நடக்கலாம், நான் பேக் வச்சு இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இருப்பா. அவன் செம டயர்டாயிட்டார் போல இருக்கு. காலிலேருந்து அந்த பஸ் டிராவலர் ரொம்ப லாங்காகி போயிடுச்சுங்க. நீங்கள் பஸ் சூஸே பண்ணாதீங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது பஸ்ஸில். நல்லாயிருக்கு ஆனால் லொக்கேஷன். நானும் அம்மாவை மட்டும் ஆர்த்தி காட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அவன் ஆட்டோவில் இறக்கி விடுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அப்பளம் வாங்கிடலாம் சாப்பிட்லான்னு. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஆர்த்தி எங்கே தான் நடக்கும், எங்கே தான் நடக்கணும். அங்கே ஒரு மணிக்குண்டு மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா ஆப்போசிட்டில் ஒரு சிவன் சிலை மாதிரி இருக்கும், அங்கே தான் ஆர்த்தி நடக்கும். அந்த இடம் பேர் தான் ஹரிக்கு பொரிய ஏதோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நேராக நடந்து அங்கிட்டு போயிடணும் ஸ்ட்ரெயிட்டாக. ஒரு 6 மணி இல்லை 5:30 போய் அங்கே உட்காந்துருங்க, ஏன்னா ஏகப்பட்ட க்யூ இருக்கும், கூட்டம் இருக்கும். நின்னீங்கன்னா அழகாக பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நதி ரெண்டியாக பிரியும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆத்தாடி ஆத்தா எம்புட்டு கூட்டங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு அங்கே ஆப்போசிட்டில் தான் நடக்கும் ஆர்த்தி, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ லைவாக. பட் நம்மளால் அங்கே உள்ளே தான் போக முடியல, அவ்வளோ கூட்டம் இந்த ஏரியாவில். ஏன்னா நீங்கள் ஆர்த்தி பார்க்கணுன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5:30 இல்லை 6:00 அங்கே உள்ளே போயிடணும், இல்லைன்னா உள்ளே அந்த காட்டுக்குள்ளேயே போக முடியாது. நான் பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டி ஆர்த்தியை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் மகா ஆர்த்தி நடக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், நாங்கள் என் கண்ணில் தெரிஞ்சு, பட் கேமரா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உள்ளே போக முடியல நம்மளால. இன்னும் கூட்டம் டாப்பா, யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம் இருக்கும், அதனால் நீங்கள் 5:30 உள்ளே போயிடுங்க, அங்கே போய் உட்காந்துருங்க. 6:30 தான் ஆர்த்தி நடக்கும் இந்த சம்மர்ஸில், பட் இருந்தாலும் உள்ளே போயிடுங்க சீக்கிரமாக. ஆத்தாடி ஆத்தா வெயில் காலம்னு சொல்லிட்டு குளிக்க போகலான்னு போய் கையை வச்சேங்க, ஃப்ரீஸ் ஆகி சாக்கு அடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களா, அந்தளவுக்கு சிலிண்டருக்கியா. வெளில 40°C தண்ணி வந்து 4 டிகிரி இல்லை 0°C இருக்கும் போல இருக்குது. நேராக ஐஸ் கட்டி உருக்கி நேராக வருது போல இருக்குது. எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல, மேபி ஃபியூச்சர்ல எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம் நம்ம குளிக்க. எதிரி முடியாதுங்களா, என்ன சில்லுன் இருக்கு, ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு தான் இருக்கு. சரி வாங்க போய் ரூமை போடுவோம், ரூமை போட்டு ரெஸ்ட் எடுப்போம், காலங்காத்தால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வேற ட்ரிப்பில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க. எப்பயுமே இந்த சார்தாம் யாத்திரான்றது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ரொம்ப புனிதமான விஷயம், போயிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு கேதார்நாத்தில் பயங்கரமான ஸ்னோஃபால், அதுக்கப்புறம் வந்து அவலாஞ்சிலாம் நடந்துருச்சு லாஸ்ட் வீக்கு.
இப்போ நம்ம இருக்கிறது வந்து மே 2nd வாரம். ஸோ ஓகேவா, மே 1st வாரத்தில் இது எல்லாமே நடந்து முடிஞ்சு. அதனால் இப்போ வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையானே தெரில. நம்ம நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 3 நாள் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னு. பட் நம்ம போகிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உத்தராகண்ட் டூரிசம் வழியாக தான் நம்ம போகிறோம். ப்ரொமோஷன்லாம் இல்லை, இது இங்கே லோக்கலில் அவங்ககிட்ட புக் பண்ணி போகிறோம். ஏன்னா அவங்க நல்லா கார்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் திறந்தா இருக்குது வா போகலாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன, நாளைக்கு போயிட்டு நம்ம போக முடியலன்னா அவங்க வெதர்னால போக முடியல அப்படின்னு கை கழட்டு போயிடுவாங்க. நமக்கு தான் கட்டுற காசு வேஸ்ட்டு, கேதார்நாத்தும் போக முடியாது. அதான் இங்கே பேசிக்கிட்டு இருக்க என்ன பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பத்ரிநாத் போயிட்டு ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா கேதார் போயிட்டு அப்புறம் வந்து துங்நாத் போயிட்டு பத்ரிநாத் போகிறது. இப்போ அதையே ரிவர்ஸில் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நேராக பத்ரி போயிட்டு பத்ரிலேருந்து துங்நாத், துங்நாத்லேருந்து நம்ம வந்து கேதார் போகலான்னு சொல்லிட்டு. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. சிவன் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அப்டேட் பண்ணுறேன். அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எல்லா ஆட்டோக்காரங்களும் மோசமானதுங்க, நம்மளால வந்து வேற லெவல். பை பாய். இங்கே தேடி இந்த ஹோட்டலு அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஒரு 4-5 ஹோட்டலில் காட்டி நீ யோசிக்கலாம் கமிஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கமிஷனுக்காகன்னு இல்லை, ஆனால் இப்போ யாத்ரா டைமாக இவங்களுக்கு ப்ராப்பர் சீசன் டைம். அதனால சும்மா கொள்ள அடிக்கிறாங்க, எங்கே போய் கேட்டாலும் 4000-5000 ரூமு. அதுக்கப்புறம் பேசி இங்கே தான் 2000 கிடச்சிது. நாளைக்கு காலையில் எங்கேருந்து கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நம்ம புக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. ஹரித்வார் வந்து ஒரு இந்த பிளான்ல இருந்தனால இப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று உறுதிங்க, மண்டே அப்படியே பிச்சுக்கலாம் உள்ள இருக்கு. இவங்க லோக்கலில் கேட்டால் வந்து திறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலே கோவில் போகிறது கேதார்நாத்தில். அதே மாதிரி நம்ம கார்காரரும் அதான் சொல்கிறாரு. பட் நியூஸ் சேனலில் மித்தபடி எல்லாத்துலேயுமே வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்ததுக்கு இன்னொரு அடுத்த 3-4 நாளைக்கு க்ளோஸ்ன்னு போட்டிருக்காங்க. எதை நம்புறதுனே தெரியல. ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின் தான் இருக்குது. அஃபீஷியல் நியூஸ் எதுவும் இல்லைங்க. சரி வா போயிட்டு முதல்ல ரூம் முதல்ல பேசிக்கணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். சீசன் டைத்த நீங்கள் கொஞ்சமாச்சு பட்ஜெட்டை தங்கணும்னா நீங்கள் இங்கே வரலாங்க. இமான்தாரி கெஸ்ட் ஹவுஸ்னு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குப்பா, நேராக வந்துடல நீங்கள் இங்கே. பட் மிச்ச இடத்துல பார்த்தாடி என்ன ரேட்டு சொல்கிறானுங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இதுதான் உங்களுக்கு பக்கா சம்பாதிக்கிற டைம். இந்த மே மாதம் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் இப்போ தான் பயங்கர கூட்டம் வரும். நடுவில் இந்த ஜூன் ஜூலைலன்னா நல்லா மழை பெஞ்சு லேண்ட்ஸ்லைட் டைம், அப்போ தான் கூட்டம் கம்மியாக வரும். அதனால் நீங்கள் பார்த்து வந்துக்கோங்க. மே மாதம் தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள். பட் இப்போவும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கிளைமேட்டு, அதான் ஏன் தெரியல. இதாங்க நமக்கு ரூமு, ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சுன்னு பார்க்காதீங்க. டீசெண்டான ஒரு ரூமு இதுதான். இந்த ஏரியாவில் இப்போதுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கிற ரூமு, பட்ஜெட் மீன்ஸ் 2000. இதுக்கும் மேலே கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. ஏன்னா இந்த சீசன் டயத்தில் இவங்க என்ன சொல்கிறதுனால மினிமம் 3000 தான் ஸ்டார்ட் ஆகுமா. இங்கேயே மேலே போக போக ஒன்று ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். மேலே எல்லாம் நம்ம புக்கிங் முடிச்சிட்டோங்க. ஏன்னா அதெல்லாம் பிளான் இருந்துச்சு. ஹரித்வார் ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு காலைல தான் வர மாதிரி பிளான் இருந்தது. நம்ம தான் திடீர்னு அப்படியே சரி கூகுள் மேப்பில் பார்த்தோம் டைமிங், இவர் 4 மணி நேரம் தான் காட்டுச்சு. சரி காலைல போயிட்டு அப்படியே வந்து ஆர்த்தி பார்த்தலாம்னு பார்த்தா நம்ம யூபிஎஸ்ஆர்டிசி சொதப்பிட்டான். ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டின்னு வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டா அப்படில. சரி கொண்டாரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுவோம். சீக்கிரம் படுக்கணும், காலைல 5 மணிக்கெலாம் கிளம்பணும். இங்கே வெளில வந்தோடனே நம்மளுக்கு வந்து சவுத் இண்டியன் பாஸ்போர்ட் போட்டிருக்குங்க. இட்லி சாம்பார் 50 தான், மசாலா தோசை 70 தான். நம்ம வந்து வருவோம் வெளில போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைனா பானி பிரி இந்த மாதிரி சாப்பிடுவோம். ரொம்ப நாள் வச்சு நார்த்து பக்கம் வந்து நீங்கள் இந்த சார்தாம் யாத்திரா வந்து சோலோ இல்லைனா வந்து நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்கிங் இங்கே இருக்குங்க. சுற்றி சுற்றி புக்கிங் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இவங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்பா ஹெலிகாப்டர் இருக்குன்றிருக்கான், நமக்கு விசாரிப்போமா இங்கே ஹெலிகாப்டர் புக்கிங் எடுக்கிறேன் நான். ஹெலிகாப்டர் புக்கிங் எடுக்கலான்னு கேட்போம்வா, செக் பண்ணலாம். இங்கே நாங்கள் செக் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்க. நம்ம என்னது அப்பா அம்மா கூட வந்ததுனால கார் புக் பண்ணி போனாலும் உங்களுக்கு நான் வந்து ரேட் சொல்லிடுறேங்க. இப்படி கத்துறேன் எனக்கு பட்ஜெட்டில் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் லோக்கலாக வந்து புக் பண்ணிக்கலாங்க, ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஷேரிங்லேயும் கூப்பிட்டு போகிறாங்களாம். இந்த மாதிரி டெம்போ ட்ராவலரில் நீங்கள் ஷேரிங்கில் போகணுன்னா ஒரு ஆளுக்கு 2 இடம் கூப்பிட்டு போகிறது. பத்ரிநாத் கேதார்நாத் டோதாம் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2600 ரூபா மட்டும்தாங்க. 5 நாள் டூர் இது, வெறும் காருக்கு மட்டும் அதாவது அந்த வண்டிக்கு மட்டும் 2600 பர் பர்சன். ஓகேவா, கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கலாம் 5 நாள் கூப்பிட்டு போகிறதுக்கு. இது இல்லாமல் நீங்கள் சாப்பாடு ஹோட்டலு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும். நல்லா நீட்டான பிளான் மாதிரி தெரியுது. நீங்கள் இங்கே எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாங்க, ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கே வேணால் புக் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த கேதார்நாத் யாத்திரை. நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சொந்த கார் வச்சுட்டு போனால் மட்டும்தான் ரொம்ப ரேட் ஆகும். ஆனால் இதே நீங்கள் இந்த மாதிரி ஷேரிங்கில் போயிட்டிங்கன்னா நல்ல பட்ஜெட்லேயே முடிக்கலாங்க. ஒரு ஆளுக்கு 2600 ரூபான்றது நல்லா கம்மி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படி இதோடு நீங்கள் கம்மியாக பண்ணணும்னா
காலையில் வந்து 3 மணிக்கும் 4 மணிக்கும் இங்கே ஹரித்வார் பஸ் ஸ்டாண்ட் வாசல்லேருந்து பஸ்ஸு கிளம்புங்க. பஸ்ஸு நேராக வந்து உங்களை கௌரி குண்டே போய் இறக்கி விட்ருவோம். அங்கேருந்து நீங்கள் பத்ரிநாத் போய்க்கலாம். ஸோ அந்த பஸ்ஸில் எனக்கு தெரிஞ்சு 500 தான் வரும் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு 2000 முடிச்சிடலாம். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ எப்படி பிளான் பண்ணுறீங்களோ ஜாலியாக பிளான் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம். நம்ம காரில் எப்படி போகிறது, இந்த காரில் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸை பார்ப்போம். இதோட நம்ம வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஹோட்டல் தேடிட்டுருக்கோம், எங்கே போய் சாப்பிட்லான்னு. நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்க போயிட்டுதான். எங்கே போனாலும் நம்ம நம்மளாக தான் இருப்போம். இங்கே வந்து 2 நார்த் இந்தியன் தாலி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நாலுலேருந்து கிடைக்குமான்னு தெரியல. அதனால் இன்றைக்கி போயிட்டு நல்லா சுட சுட இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டும் அப்படியே நம்ம ஆரம்பிக்கிற ஜெர்னியை. இங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் இட்லி தான் கிடைக்குங்க. இப்போலாம் வந்து இட்லி ஒரு இந்தியன் காமன் ஃபுட்டாகி போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் இட்லி ஜாலியாக கிடைக்குது, ஜாலியாக சாப்பிட வேண்டியதான். மாவு தானே? ஆமாம். இப்போ வந்து பன்னீர் அதெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் சாப்பிடுவோம். பாப்போம் எப்படி இருக்கு. பிளேட்டு பார்க்க செம்மையாக இருக்குங்க. இங்கே சுற்றி இங்கே சுற்றினாலும் இட்லிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இதான் ரேட்டு, பார்த்து வந்துக்கோங்க. செம்மையாக இருக்குது வாசனையே. இந்த சாம்பார் வாசனை தூக்கு. சரிங்க மக்களே, நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்தாம் யாத்திராவோ இல்லை தோதாம் யாத்திராவோ இதெல்லாம் ரொம்ப காமனுங்க. நீங்கள் தான் வந்து வேற யாருக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்ப்போம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இப்போ ஃபுல்லி நாளைக்கு மோஸ்ட்லி கேதார்நாத் தான் கிளம்புவோம். பார்ப்போம் எப்படி போக போகுது.